நமக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா அப்படின்னு டாக்டர் கலைஞர் சொல்றாரு. அது என்ன மகிழ்ச்சியா தெரியுமா சொன்னார் அவரு, நம்ம கட்சியே தடை செஞ்சுட்டா கூட, நம்ம கட்சியவே இயங்க முடியாம ஆக்கிட்டா கூட, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அண்ணாவின் பெயரால் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டிருக்கிற அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. ஆனா பிஜேபி என்ன பண்ணிருக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு கழுத்துல காவி துணியை போட்டுட்டு அவங்கள என்ன பண்ணி வச்சிருக்காங்க, போய் கேக்குறவங்கலாம் பிரச்சாரத்துல என்ன சொல்லணும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க தெரியுமா. ரெட்டலை கட்சி தான் இப்போ தாமர கட்சி. 2000 ஓட்டு 3000 ஓட்டு கூட பக்கற்ற பிஜேபி கும்பல் அதிமுகவினுடைய அரசியலை திருடி, அடையாளத்தை திருடி, தலைவர்களை திருடி, தொண்டர்களை காசு கொடுத்து திருடி, அவர்களுடைய அத்தனை அடையாளங்களை செறிச்சு ஓட்டு பொறுக்கி 4 இடங்களை வென்றிருக்கிறது. இன்னைக்கு அதத்தான் இன்றைக்கு அண்ணாமலை தெனாவட்டம் வெளியே பேசுறாரு. இனிமேல அதிமுகவுக்கு அடையாளம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நாங்க செஞ்சு விட்டுட்டோம், அதிமுகவை நாங்க காலி பண்ணிட்டோம், இனிமேல் எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டி என்பதுதான் அண்ணாமலையும் வெளிப்படையா பேசுறாரு. எனக்கு அதிமுக கூட சண்டை போடுறதுல அவமானம் கிடையாது, அவன் பக்கத்து வீட்டுக்காரை அடிப்பேன் சண்டை போடுவேன், ஆனால் பிஜேபியோட சண்டை போடுவது எனக்கு கேவலமா இருக்கு. இதை யார் உணரணும், அதிமுக அரைவேக்காடுகள் உணரணும். தமிழ்நாட்டில் நாள்தோறும் புதிய புதிய சிக்கல்கள், புதிய புதிய பிரச்சனைகள். எதிர்கட்சிகள் ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து அவங்க அஜெண்டாவுக்கு நம்மளை செயல்பட வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அடிச்சு ஆடி நம்ம அஜெண்டாக்குள்ளே அவனை நிறுத்த வேண்டிய தேவையும் கட்டாயமும் நமக்கு இருக்குது. ஒரு 75 இருக்கும், 1975 ஆண்டு எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த காலகட்டம் அது. பயங்கரமான ஒடுக்குமுறைக்கு பல்வேறு மாநில கட்சிகள் ஆளாகி இருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் தான் கூடுதலாக திமுகவின் மீது ஒடுக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. கம்யூனிஸ்டுகள் ஆல்ரெடி அடித்து உள்ளே போட்டு சித்திரவதைக்கெல்லாம் ஆளாகி இருந்தார்கள். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம், தடை செய்யப்பட்ட இயக்கங்கள்லாம் கடுமையான ஒரு நெருக்கடியை சந்தித்தது. அந்த நெருக்கடியை திமுகவும் சந்திக்க நேர்கிறது. அப்போ நிறைய திமுக தலைவர்கள் கேள்விப்படுறாங்க, என்ன டெல்லியிலேருந்து வர்ற செய்திகள் பல விஷயமா இருக்குது, திமுகவை தடை செய்ய போகிறாங்க, கட்சியவே தடை செய்யப்பட்ட கட்சியாக ஆக்க போகிறாங்க, உத்தரவு போட போகிறாங்க, ரெண்டாவது கட்சி தலைவர்கள் முழுவதையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளத்தள்ள போகிறாங்க, இப்படி பல செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. அப்போ மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை வருகிற போது சொல்கிறாங்க எல்லாருமே, வேணால் புதிய ஒரு பேரில் ஒரு கட்சியை, ஒரு அமைப்பை, இயக்கத்தை தொடங்கலாமா என்றெல்லாம் ஆலோசிக்கப்படுது அந்த காலகட்டத்தில். அப்படி ஆலோசிக்கப்படுகிற போது டாக்டர் கலைஞர் சொல்கிறாரு, அது வேண்டாம், நம் உயிர் இருக்கிற வரையும் திமுகவிற்காக போராடுவோம், உழைப்போம், நமக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா அப்படின்னு டாக்டர் கலைஞர் சொல்கிறாரு. அது என்ன மகிழ்ச்சியாக தெரியுமா சொன்னார் அவர், நம்ம கட்சியே தடை செஞ்சிட்டா கூட, நம்ம கட்சியவே இயங்க முடியாமல் ஆக்கிட்டா கூட, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அண்ணாவின் பெயரால் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டிருக்கிற அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, திராவிட கட்சியில் ஒரு கட்சி உயிரோடு இருந்தால் கூட ஒரு நம்பிக்கை தருவதாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் கலைஞர் சொன்னார். படிங்க, வாசிங்க, இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் உண்மை இருக்குங்க. என்னுடைய மண்ணில் இருக்கிற என்னுடைய திராவிட கட்சிகள் கருத்து முரண்பாடு இருக்கலாம், போட்டி போடலாம், ஒன்று ஒன்று ஜெயிக்கலாம், ஆனால் சித்தாந்தத்தில் ஓரளவுக்கு ஒட்டி வருகிற கட்சிகளாக இருக்கிற போது நமக்கு பெருசாக அண்ணன் தம்பி சண்டையாகத்தான் தோணும். நட்பு முரணாக இருப்பாங்களே ஒழிய பிஜேபி நாம் தமிழரை போல பகை முரணாக அவங்க இருக்க வாய்ப்பில்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் பேசுகிற போது அதிமுக அண்ணாவினுடைய பெயரால் இருப்பதால் நமக்கு ஒரு பெரிய மகிழ்வு தருது. கண்ணுக்கு முன்னாடி நம்ம கட்சியவே ஒழிச்சு கட்டினாலும் அது இருக்கும் அப்படின்லாம் கலைஞர் பேசியிருக்கிறார். ஆனால் அப்படியெல்லாம் எப்போதுமே எம்ஜிஆரும் பேசினதில்ல, அம்மா ஜெயலலிதா அவர்களும் பேசினது கிடையாதுன்றதையும் சேர்த்து பதிவு செய்கிறேன். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா, நேற்று ப்ரெஸ் மீட்டில் திமுகவுக்கு நேர் எதிராக நிற்கிற ஒரே கட்சி எதுனா பிஜேபி தான் அப்படின்னு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். நமக்கு என்ன அப்படின்னா, ஓகே, இது சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அது நேற்று அண்ணாமலை சொன்னதா? இல்லை. கழகங்கள் இல்லாத ஆட்சி எப்போ?
2014லயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கழகங்கள் இல்லாத ஆட்சி என்று ஆரம்பிச்சாங்க. ஆனா அதிமுக என்கிற கழகத்தினுடைய முதுகுல உட்கார்ந்துதான் ஜெயிச்சு ஓட்டு பொறுக்கினாங்க. ஆனா அவங்க சொன்ன மெசேஜ் என்ன, கழகங்கள் இல்லாத ஆட்சி, இங்க கழகமே இருக்கக்கூடாது, ஒடிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு. அது குறித்து ஏராளமான ஆண்டுகள் விவாதங்கள் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு 16-17 போக்குல இந்த விவாதத்தை வேறொரு திசைக்கு திருப்புறாங்க. அது இன்னைக்கோ நேத்தோ பேசப்பட்டது இல்லை, இது திட்டமிட்டு காய் நகர்த்தப்பட்டிருக்கிற விஷயம். 2016-17 பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க, இனிமேல் தமிழ்நாட்டில் திமுக என்கிற கட்சிக்கு எதிராக நிற்பது, சமமா நிற்பது பிஜேபி தாங்க. அப்ப அதிமுக அதெல்லாம் கலந்து போயிருங்க, ஏற்கனவே உள்கட்சியில் ஏராளமான பூசல், ஒற்றை தலைமை இல்லை, முடிவெடுக்க முடியல, எனவே அந்த கட்சி அழிஞ்சிரும். அது கூட அவங்க கையில் இல்லையா, அது கூட பிஜேபி கையில் இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது 2016-2017. பிஜேபி கையில் தான் இருக்கு, அதிமுக அழிகிறது அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நிறைய விவாத பொருளை எல்லாம் உண்டாக்குச்சு, நிறைய அது சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கோம். பிபி துரைசாமி பிஜேபியில் போய் சேர்ந்தார். சேர்ந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இனிமேல் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தாங்க போட்டி. இது சொல்லி ரெண்டாண்டாச்சு, ஒரு போன 2019 இறுதியில், 2020 என்ன சொன்னார், இனிமேல் பிஜேபிக்கும் திமுக தான் போட்டி. அப்போல்லாம் அதிமுக கூட திரிகிறாங்க, ஆனால் அதிமுகவுக்குள்ள போட்டி கிடையாதான். என்ன சொல்ல வர்றாங்க தெரியுதா, அதிமுகவை நாங்கள் முதுகில் ஏறி உட்காந்து காலி பண்ணிட்டோம், அதிமுகவினுடைய அடையாளத்தை நாங்கள் காலி பண்ணிட்டோம், இனிமேல் தமிழ்நாட்டில் கழக கட்சி அப்படின்னா அது திமுக தான், அதை எடுத்து நிற்கிற ஒரே கட்சி நாங்கள் தான் என்பதுதான் இதனுடைய பொருள். இதாக கடத்தி 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 வரப்பட்டிருக்கிறது. ஒரு 7-8 ஆண்டுகளாக இந்த பேச்சு ஊடகங்கள் வாயிலாக, மீண்டும் மீண்டும் சில செயல் திட்டங்கள் வாயிலாக மெய்ப்பிக்கப்பட்டு வந்தது. நேற்று நேரம் அதவே வழிமொழிஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை. அது ஒன்றும் புதிய செய்தியெல்லாம் இல்லை, இது நம்ம 2-3 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிற செய்தி. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துகிற வேலையை பிஜேபி போன தேர்தலில் பண்ணாங்க, சட்டமன்ற தேர்தலில் பண்ணாங்க. கொங்கில் கொங்கு பகுதியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏ தமிழ்நாடு முழுவதுமே என்ன பண்ணாங்க பிஜேபி, அதிமுக தொண்டர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பரப்புரையின் போது அல்லது வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குற போது கூட எல்லா அனைத்து கட்சியும் வருவாங்க, நம்ம கூட கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் வருவாங்க. அந்த கட்சியெல்லாம் அவங்கவுங்க அடையாளத்தோடு வருவாங்க, அவங்க கரவேட்டி கட்டிக்குவாங்க, அவங்க கொடியை கையில் வச்சுக்குவாங்க, நம்ம கூட வந்து ஓட்டு கேட்பாங்க. நம்ம அங்கே கேண்டிடேட்ஸாக இருந்தால் நம்ம கூட வந்து ஓட்டு கேட்பாங்க, எல்லோரும் சேர்ந்து போய் ஓட்டு கேட்குறது வழக்கம், இப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் பிஜேபி என்ன பண்ணியிருக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு கழுத்தில் காவி துணியை போட்டுட்டு அவங்கள என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, போய் கேட்குறவங்கலாம் பிரச்சாரத்தில் என்ன சொல்லணும்னு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க தெரியுமா. அதிமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள், அதிமுகவில் இருக்கிற சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு என்ன தெரியுமா பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க தெரு தெருவாக தமிழ்நாட்டில், ரொம்ப தெளிவாக ரெட்டலை கட்சி தான் இப்போ தாமர கட்சி சொல்லி 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 பரப்பியிருக்கிறாங்க. ஒரு பாட்டு கேட்டிருக்கிறாங்க, ஏப்பா எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த கட்சி தானே ரெட்டலை, இப்போ என்ன தாமர தாமரன்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே அந்த பாட்டிக்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, ரெட்டலை தான் தாமரை ஆயிடுச்சு பாட்டி. என்னவா, ரெட்டலை தான் தாமரை ஆயிடுச்சு பாட்டி, கொங்கு பகுதியில் இருக்கிற கட்சிக்கு விசுவாசமா இருக்கிற அதிமுக தொண்டர்கள் கதறாங்க. ரெண்டாவது இன்னொரு வேலை பார்த்துருக்கிறாங்க, வெறும் துண்டை போட்டுட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்தில் காவி வேட்டியவே கட்ட வச்சிருக்கிறாங்க காசை கொடுத்து. இப்ப அதிமுக தொண்டர்களை காசை கொடுத்து வாங்க முடியும்ன்றத எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலத்தில் நான் பயங்கரமா நம்புவேன், என்ன எனக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, ரொம்ப நேர்மையா வந்து ஓட்டு கேட்க வருவாங்க அதிமுக தொண்டர்கள். இன்னும் சொல்ல போனால் காசு கொடுத்து அவங்களை எளிமையாக விலைக்கு வாங்க முடியாதுன்ற சூழல் தான் இருந்தது. என்னைக்கு செல்வி ஜெயலலிதாவுடைய மரணம் வந்துச்சோ அதுக்கு பிறகு அல்லு சில்லு எல்லாம் காலில் விழுந்து பதவிக்கு வந்து கட்சியை கெடுத்து ஒன்றிலமாக்குறதோட இன்றைக்கு தொண்டர்கள் காசுக்கு விலை போயிருக்கிறாங்க, காவி வேட்டியவே கட்டிக்கிட்டு தெருவில் திரிஞ்சிருக்கிறாங்க.
பார்க்குற இடம் போகிற இடம் ஃபுல்லாக காவி வெட்டி கட்டிக்கிட்டு காவி துண்டை போட்டுக்கிட்டு ரெட்டலை தான் தாமரை என்று சாமானிய கிராம மக்களை நம்ப வைக்கிற வேலையில் இந்த தேர்தலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வேலை பார்த்தாங்க, ஏற்கனவே மாநில அளவில் பிஜேபி ஒரு வேலையை பார்த்ததுங்க. என்ன வேலை, எம்ஜிஆரை பயன்படுத்தி எல்முருகனை எம்ஜிஆர் மாதிரி காமிச்சாங்க. ஞாபகம் இருக்குல்லா, தேர்தல் பரப்புரைக்கான பாடல்கள் தயாரிப்பில் எம்ஜிஆரை ஜெயலலிதாக்களையும் எங்கே பயன்படுத்திக்கிட்டாங்க, பிஜேபி தன்னுடைய தேர்தல் பரப்புரை பாடல்களில் காணொலிகளில் பயன்படுத்தினாங்க. எம்ஜிஆரை முழுமையாக தனக்கான அடையாளமாக அவர் காட்ட ஆரம்பித்தாங்க. இது ஒரு வகையான திருட்டுத்தனம். எம்ஜிஆர் என்கிற ஆளுமையை, அவர் மேலே நமக்கு விமர்சனம் இருந்தாலும், ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் ஒரு கட்சியை உருவாக்கியவரை கொண்டு போய் இன்னொரு கட்சி தனக்கான அடையாளமாக காட்டுதுன்றது எவ்வளோ அயோக்கியத்தனம். அதை பிஜேபி பண்ணாங்க, எம்ஜிஆரை தனக்கானவங்களா. இப்போ கோவையில் அக்கா வானதி சீனிவாசன் என்ன நோட்டீஸ் கொடுத்தாங்க, இங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் படத்தை போட்டால் கொடுத்தாங்க, குறைஞ்சபட்சம் அமித்ஷா மோடி படத்தை போட்டால் கொடுத்தாங்க, இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போட்டு தான் நோட்டீஸே கொடுத்தாங்க. நம்ம அதை அப்பயே பேசியிருக்கோம் நிறையா. அப்போது பிஜேபி அடையாளத்தை மறைத்து, மோடி அமித்ஷா அடையாளத்தை மறைத்து, இங்கே இருக்கிற பிஜேபி கேண்டிடேட்ஸுடைய அடையாளத்தை மறைத்து, ரொம்ப தெளிவாக அதிமுகவின் அடையாளத்தை கபாலீகரம் செய்தார்கள், திருடினார்கள், தின்று செரிக்க முயன்று கொண்டிருந்தார்கள் எங்க தேர்தல் காலத்தில். இன்னொரு வேலை நடந்தது, கர்நாடகத்திலிருந்து ஏராளமான பணம் வந்தது. கர்நாடக மாநிலத்திலிருந்து அந்த ஏராளமான பணத்தை கொடுத்து கீழ்மட்டத்தில் இருக்கிற தலைவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கினார்கள். இந்த பக்கம் அதே நேரத்தில் அதிமுக தலைமையில் இருக்கிறவங்க கொடுத்த காசை அதிமுகவினுடைய பொறுப்பாளர்கள் தாங்களே அபேஸ் பண்ணிக்கிட்டு 10 ரூபா கூட தன்னுடைய தொண்டர்கள் கூட கொடுக்காதனால காசுக்காக பிஜேபிட்டு போய் கையேந்திட்டாங்க இவங்க. மோடி கலந்துக்கிட்ட கூட்டத்தில் கூட என்ன நடந்தது, மோடி கலந்துக்கிறாரு, அவருடைய கூட்டத்தில் துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் கலந்துக்கிறாரு, அங்கே அதிமுகவின் அடையாளம் இல்லை, முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய அடையாளம். கூட்டணி கட்சி தலைவர்கள் வர்றாங்களே, கொஞ்சமாவது மான மரியாதை வேண்டாம், இவங்க தான் அடிமையாக இருக்கிறனால அந்த கட்சி இவர்கள் கண் முன்னாடி காணாமல் போயிட்டுருக்கு. அப்போ துணை முதல்வராக இருந்தவர் அதை பற்றி கேட்கவே இல்லை, அதை கேட்டிருந்தா தானே தொண்டர்கள் இங்கே கேட்பாங்க. அதை மீறியும் கோவை பகுதியில் இருக்கிற வேலை செய்கிற அடிப்படையில் வேலை செய்திருக்கிற தொண்டர்கள், தன்னுடைய இயக்கத்திற்கு ரொம்ப நேர்மையாக இருக்கிற தொண்டர்கள் போய் கேட்குறாங்க, என்னங்க எங்கள் ஆளுகளை காவி உடைய கட்ட வச்சிட்ருக்கீங்க, காவி துண்டை போட வச்சிட்ருக்குறீங்க, எங்கள் ரெட்ட லட்சணத்தை எடுத்துகிட்டு வர விட மாட்றீங்க, எல்லாத்தையும் தாமரையாக தூக்கிட்டு வர சொல்கிறீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டபோது, இதெல்லாம் உங்கள் தலைவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும் அப்படி இல்லையா, தோப்பு வெங்கடாச்சலம் எடுத்த முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பி இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு இல்லைனா இந்த தொகுதியை உங்களுக்கு தான் வேணும்னு கால் கையில் விழுந்து வாங்கியிருக்கணும், இந்த ரெண்டுமே மூணுமே இல்லாமல் நீங்கள் எங்கிட்ட வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு தெனாவட்டா பிஜேபி கும்பல் பேசியிருக்கு. இதில் என்ன சிக்கல் தெரியுங்களா, 2000 ஓட்டு 3000 ஓட்டு கூட வக்கற்ற பிஜேபி கும்பல் அதிமுகவினுடைய அரசியலை திருடி, அடையாளத்தை திருடி, தலைவர்களை திருடி, தொண்டர்களை காசு கொடுத்து திருடி, அவர்களுடைய அத்தனை அடையாளங்களை செறிச்சு ஓட்டு பொறுக்கி 4 இடங்களை வென்றிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான இடம் தோழர்களே. இன்னைக்கு அதைத்தான் இன்றைக்கு அண்ணாமலை தெனாவட்டா வெளியே பேசுறாரு, இனிமேல அதிமுகவுக்கு அடையாளம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சு விட்டுட்டோம், அதிமுகவை நாங்கள் காலி பண்ணிட்டோம், இனிமேல் எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டி என்பது தான் அண்ணாமலையும் வெளிப்படையாக பேசுறாரு. ஆக திமுகவை எதிராக வைத்து கொண்டு அதிமுகவின் முதுகில் ஏறி வென்றவர்கள் இன்றைக்கு அதிமுக தோத்து போச்சு, அடையாளமற்று போச்சு என்பதை வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் சசிகலா அவர்களுடைய வருகை முக்கியமானதாகுது. நான் சொல்கிறேங்க, பிஜேபியை விட அதிமுக கூட சண்டை போடுறது எனக்கு அவமானம் இல்லை, ஆனால் பிஜேபி தமிழ் மண்ணில் ஜெயிக்கிறதும் பிஜேபியெலாம் ஒரு ஆள்டன் நம்ம போய் சண்டைக்கு நிற்கிறதும் அவமானம். எனக்கு அதிமுக கூட சண்டை போடுறதுல அவமானம் கிடையாது, அவன் பக்கத்து வீட்டுக்காரை அடிப்பேன், சண்டை போடுவேன், ஆனால் பிஜேபியோடு சண்டை போடுவது எனக்கு கேவலமாக இருக்குது. இதை யார் உணரணும், அதிமுக அரைவேக்காடுகள் உணரணும். உங்கள் தலைவர்களில் 11 பேர்
அமைச்சராக இருந்து தோத்துருக்காங்க. ஏன் பிஜேபிக்கு நீங்கள் கழுவி விட்டதுனால தான் 11 அமைச்சர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். உங்களுடைய ஓட் பேங்க் எல்லாம் இன்னைக்கு பிஜேபி திருடி இருக்கு. 2000 ஓட்டு வாங்க வக்கில்லாதவங்க 4 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா யார் ஓட்டால ஜெயிச்சாங்க? அதிமுகவுக்கு இருக்கிற 30% ஓட்டை திருடி ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க. அப்போ இதை யார் புரிஞ்சுக்கணும்? அதிமுக புரிஞ்சுக்கணும், தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். ரெட்டையிலையை ஒழிச்சு எம்ஜிஆரை தங்கள் அடையாளமாக மாற்றி தாமரையை மலர வைக்க போகிறாங்கன்னா ஓடி போய் மரியாதையாக ஒரு சின்னமாக கூட ஒன்றா சேர்ந்துக்கோங்க. இருக்கிற எல்லா அதிமுக தொண்டர்களும் மற்றவர்களும் எல்லாம் போய் ஒத்துமையாக ஒன்றா சேர்ந்து நின்றுக்கங்க. குறைந்தபட்சம் பிஜேபி கிட்ட இருந்து உங்கள் கட்சியவாது காப்பாற்றிக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து பிஜேபிக்கு வாழாட்டலான்னு நினச்சிங்கன்னா முன்னொரு காலத்திலே அதிமுக என்று ஒரு கட்சி இருந்ததாம் அப்படின்னு உங்கள் பிள்ளைய பாடப்புஸ்தகத்தில் படிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப அனுதாபப்பட்டு சொல்கிறேன், அரசியலில் முன்னிலும் யார் எதிரி என்ற கவனம் அதிமுக தொண்டர்களுக்காவது வரட்டும், சரியா?